கோப்ரா நரேட்ஸு டைகர் நரேட்ஸு அப்புறம் ஆலிவ் நரேட்ஸு காமன் நரேட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த ஸ்னேல்ஸில் எல்லாம் கலர் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒழிய கேரக்டர்ஸில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா முறையில் சில எல்லாத்துக்குமே சேம் தான் இப்போ இந்த ஸ்னேல்ஸை நீங்கள் அக்வேரியம் ஷாப்ஸில் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்றதை சொல்கிறேன் முதல்ல இந்த ஸ்னேல்ஸ் லைவாக ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு இந்த ஸ்னேல்ஸ் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கா எங்கேயாவது கல்லில் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருக்கிற ஸ்னேல்ஸை நீங்கள் வாங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஷெல்ஸ் இருக்கு இல்லையா வெளியில் அந்த ஷெல் இருக்கு அது வந்து கிராக் ஆகாம உடையாம இருக்கான்னு பாருங்க ஸ்னேல்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்து கிடக்கும் இல்லாட்டி வந்து கண்ணாடியில் ஒட்டாம அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இன்னும் நீங்க பெட்டராக நீங்க வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ல இருக்கிற ஸ்னேல்ஸை பார்த்து வாங்குங்க சரி இப்போ இந்த ஸ்னேல்ஸ்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் பொத்தரையும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி எயிட் டிகிரியில் இந்த ஸ்நேல்ஸ் நல்லா சர்வே ஆகும் சூட்டபிள் வாட்டர் கண்டிஷன் பொத்தரையும் பாத்தீங்கன்னா சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் இல்ல ஸ்லைட் ஹார்ட் வாட்டர்ல இந்த ஸ்னேல்ஸ் நல்லா சர்வே ஆகும் படுத்து இதுக்கான ஆவரேஜ் லைஸ் பண்ண பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ இயர்ஸ் வரையும் இருக்கும் இப்போ இந்த ஸ்னேல்ஸுக்கான சூட்டபிள் டேங்க் மேட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஃபிஷஸ் கூட இந்த ஸ்னெயில்ஸை நீங்கள் கலந்து விடலாம் பட் ஆனால் இந்த ஸ்நேல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத ஃபிஷஸ் கூட நீங்கள் கலந்து விடுறது பெட்ரு அதாவது கோல்டு கோயி ஏஞ்சல் பிளாக்கோ இந்த மாதிரி ஃபிஷஸ் கூடலாம் இது கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது ரொம்ப கம்யூனல் ஃபிஷஸ் கூட டெட்ராஸ் கூட ஸ்ட்ரிம்ஸ் வெரைட்டிஸ் கூட நீங்கள் கலந்து விடலாம் இந்த ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்கி ஐட்டர்ஸ் தான் ஆனால் ஆல்கி மட்டுமே ஒரு நல்ல ஃபுட் ஆகிடாது ஸோ இந்த ஸ்நெல்ஸை நீங்கள் வச்சிருக்கும் போது சம்டைம்ஸ் நீங்கள் வாட்டர் மெலான இல்லை குக்கும்பரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போடும்போது அதுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பேசிக்காக இந்த ஸ்னெயில்ஸை உங்கள் டேங்க்ல ஆட் பண்ணும்போது ஓவர் பாப்புலேட் பண்ணாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறது பெட்ரு இந்த ஸ்னெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால நீங்கள் வாங்கிட்டு வர ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் அதிகமாக வேஸ்ட்டும் க்ரியேட் பண்ணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் டேங்க்கில் அதெல்லாம் அங்கங்கே முட்டை வைக்கும் சம்டைம்ஸ் அந்த முட்டை நிறைய பொறிக்காமல் போகும் அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபிஷஸ் எப்படி பூப் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்னெயில்ஸும் நிறைய கிரியேட் பண்ணும் ஸோ இப்போ இந்த ஸ்னெயில்ஸ் நீங்கள் வச்சிருக்கும் போது டேங்க்குடைய டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா அந்த டேங்க் விட்டு ஈஸியாக வெளியே வந்துடும் ஸோ எப்பயுமே நல்லா ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணி வைங்க ஸ்னெயில்ஸில் நல்ல கலர் பேட்டர்ன் இருக்கிற ஸ்னேல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்னேல்ஸ் தான் இது வச்சிருக்கிற மாதிரி கம்யூனல் டேங்க் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங்